தேசிய விருது விழாவில் கெத்து காட்டிய தமிழ் சினிமா. டெல்லியில 67வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா இன்று தொடங்கியது. விழாவில் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மந்திரி அனுராக் தாக்கூர், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை மந்திரி எல் முருகன் மற்றும் விருது பெறுவோர்கள் கலந்து கொண்டாங்க. காலை 11 மணிக்கு தொடங்கிய விருது வழங்கும் விழாவில் மொழி வாரிய விருதுகள் வழங்கப்பட்டன. இந்த நிலையில அசுரன் படத்துக்காக தேசிய விருது தயாரிப்பாளர் தானு மற்றும் இயக்குனர் வெற்றிமாறன் ஆகியோர் பெற்றுக் கொண்டாங்க. அவர்களுக்கு துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு விருது வழங்கினார். வெற்றிமாறன் தேசிய விருது பெறுவது 2வது முறையாகும். அசுரன் படம் பூமணி எழுதிய வெக்கை நாவலை மையமா வைத்து எடுக்கப்பட்ட படம் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறந்த நடிகருக்கான தேசிய விருது நடிகர் தனுஷுக்கு வழங்கப்பட்டது. அசுரன் படத்துக்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. தனுஷ் தேசிய விருது பெறுவது இது 2வது முறையாகும். ஏற்கனவே ஆடுகளம் படத்திற்கு தேசிய விருது பெற்றிருந்தார். இதையடுத்து சிறந்த துணை நடிகருக்கான விருதை விஜய் சேதுபதி பெற்றார். சூப்பர் டீலக்ஸ் படத்துக்காக இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டது. மேலும் கண்ணான கண்ணே விசுவாசம் பாடலுக்காக டி இமான் சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதையும், நடிகர் ஆர் பார்த்திபன் ஒத்த செருப்பு சைஸ் 7 படத்துக்காக சிறந்த ஜூரி விருதையும், கேடி என்கிற கருப்புதுரை என்ற தமிழ் படத்தில் நடித்த நாகவிஷால் சிறந்த குழந்தை நட்சத்திரத்துக்கான விருதையும் பெற்றுக்கொண்டாங்க. இதே போல போன்ஸ்லே என்கிற இந்தி படத்துல சிறப்பான நடிப்புக்காக நடிகர் மனோஜ் வாஜ்பாய், மணிகர்ணிகா தி குயின் ஆஃப் ஜான்சி மற்றும் பங்கா ஆகிய இந்தி படங்கள்ல சிறப்பா நடிச்சதற்காக நடிகை கங்கனா ரணாவத் ஆகியோருக்கும் தேசிய விருது வழங்கினாங்க. இதுல சிறந்த படத்துக்கான தேசிய விருது மரக்காயர் அரபிக் கடலின் சிங்கம் என்ற படத்துக்கு வழங்கப்பட்டது. தாதா சாஹேப் பால்கே விருது பெற்றுக்கொண்டு ரஜினிகாந்த் விழாவில் பேசியதாவது, அனைவருக்கும் காலை வணக்கம். கௌரவமிக்க இந்த விருதை பெறுவதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த தாதா சாஹேப் பால்கே விருதை எனக்கு கொடுத்து கௌரவித்திருக்கும் மத்திய அரசுக்கு நன்றி. இந்த விருதை எனது வழிகாட்டி எனது குரு கே பாலச்சந்தர் சாருக்கு அர்ப்பணிக்கிறேன். அதிக நன்றி உணர்வோடு அவரை இந்த தருணத்தில் நினைச்சு பார்க்கிறேன். எனது சகோதரர் சத்யநாராயணா கேவால் என்ன ஒரு தந்தை போல வளர்த்தவர். நல்ல பண்புகளையும் ஆன்மீகத்தையும் எனக்கு போதித்தவர். அவரை நினைத்து பார்க்கிறேன். கர்நாடகாவில் என்னுடன் பணியாற்றிய பேருந்து ஓட்டுநர் என் நண்பர் ராஜ் பகதூரை நினைத்து பார்க்கிறேன். நான் நடத்துனராக இருந்தபோது ராஜ் பகதூர் தான் என்னுள் இருக்கும் நடிப்பு திறனை அடையாளம் கண்டு கொண்டார். திரைத்துறையில நான் சேர ஊக்கம் கொடுத்தாரு. எனது படங்களை தயாரித்த இயக்கிய தயாரிப்பாளர்கள், இயக்குநர்களை, அதில் பணியாற்றிய தொழில்நுட்ப கலைஞர்கள், சக நடிகர்களை, விநியோகஸ்தர்கள், திரையரங்க உரிமையாளர்கள், ஊடகங்கள், என் அத்தனை ரசிகர்களையும் நினைவு கூறுகிறேன். தமிழ் மக்கள் இல்லை என்றால் நான் இங்கு இல்லை. என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்களுக்கு நன்றி. ஜெய் ஹிந்த். இவ்வாறு ரஜினிகாந்த் பேசினார். வெற்றி பெற்ற மக்கள் இயக்கத்தினரை நேரில் வாழ்த்து தெரிவித்த தளபதி விஜய். விஜயின் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டாங்க. விஜயின் புகைப்படம் கொடியை பயன்படுத்தி தேர்தலை சந்தித்த நிலையில 115 வார்டு உறுப்பினர்களுக்கான இடங்களை பிடிச்சிருக்காங்க. இந்த நிலையில வெற்றி பெற்றவர்களையும் அதற்காக உழைத்த நிர்வாகிகளையும் உற்சாகப்படுத்தும் விதமா பாராட்டு விழா கூட்டம் நடத்துவதற்கான ஏற்பாட்டை விஜய் தரப்பு சத்தம் இல்லாம செஞ்சிருக்கிறதுனால அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. வெற்றி பெற்றவர்களுக்கும் வெற்றிக்காக உழைத்தவர்களுக்கும் தளபதி விஜய் பாராட்டு விழா நடத்திருக்காரு. சென்னை பனையூரில் அமைந்துள்ள விஜய் மக்கள் இயக்க அலுவலக இடத்துல பந்தல் பணிகள் நடைபெற்று வருகின்றனவாம். இதற்கான ஏற்பாட்டை விஜய் மக்கள் இயக்கத்தின் அகில இந்திய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் செய்து வராரு. இன்று முதல் இந்த கூட்டம் தொடங்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. முதல் நாளான இன்று வெற்றி பெற்றவர்களை சந்தித்து பேசுகிறாராம் விஜய். பின்னர் மற்ற நாட்கள்ல தேர்தல போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர்களையும் நிர்வாகிகளையும் சந்தித்து பேச இருக்கிறாராம். பாராட்டு விழா மேடை நிச்சயம் விஜய் நேரடி அரசியல்ல தன் பயணத்தை தொடங்குவதற்கான மேடையா இருக்கும்.